ரயில்களில் அடிபட்டு இறக்கும் யானைகள். வனப்பகுதியில் வாழும் பேருயிர் யானைகள் வனப்பகுதியில் இடம் விட்டு இடம் பெயரும் வாழ்க்கை முறையை கொண்டது. இடப்பெயர்ச்சி நடக்கும் வலசை பாதைகளில் இடையூறு ஏதும் இருக்கக்கூடாது. ஆனால் வனப்பகுதியில் சாலைகளும் ரயில் பாதைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. இது தவிர்க்க இயலாத ஒன்றாக மாறிவிட்டது. முதுமலை, பண்டிப்பூர், முத்தையா புலிகள் காப்பகங்களில் அமைந்துள்ள சாலைகளில் வேக கட்டுப்பாடு தடுப்புகள் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் போடப்பட்டுள்ளதால் வன உயிரின மரணங்கள் அங்கே குறைந்து வருகின்றன. கோவை வாளையாறு வனத்தில் போடப்பட்டுள்ள ரயில் பாதையில் ரயிலில் குறைந்த வேகத்தில் செல்ல வேண்டும் என்ற விதிமுறையுள்ளது. சில தினங்களுக்கு முன் கோவை நவக்கரை வனப்பகுதியில் குட்டிகளுடன் ரயில் பாதையை கடக்க முயன்ற பெண் யானை மங்களூர் எக்ஸ்பிரஸ் ரயில் மீது மோதி இரண்டு குட்டிகளும் தாய் யானையும் பரிதாபமாக உயிரிழந்தது. இதற்கு காரணம் ரயிலில் குறிப்பிட்ட வனப்பகுதியை கடக்கும் போது குறைந்த அளவு வேகத்தில் கடக்க தவறியதாகும். அதிவேகத்தில் ரயிலை இயக்கியதால் விபத்திற்கான காரணம் என கண்டறியப்பட்டுள்ளது. ஓட்டுநர் மற்றும் உதவியாளர் மீது வழக்கு போடப்பட்டுள்ளதாக தமிழக வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்தார். மேலும் இப்பகுதியில் ரயில்கள் 30 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்க வேண்டும் என ரயில்வே துறைக்கு கடிதம் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இதேபோல் வட மாநிலங்களிலும் ரயில் மோதி யானையில் உயிரிழப்பது வருந்தத்தக்க ஒன்றாகும். யானை வேட்டையாடி உயிர் இழப்பதை விட ரயிலில் அடிபட்டு இறப்பது அதிகமாக உள்ளது. இதில் ரயில்வே துறை யானைகளின் வாழ்விடமான வனப்பகுதிகளில் ரயில் இயக்கப்படுகின்ற போது அதிக கவனம் செலுத்த வேண்டும் என வன உயிரின ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர்.